அன்னைக்கு சக்திவேல் என்ன ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போய் காப்பாத்தினதுதான் எனக்கு என் வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய சாபக்கேடு. அவன் என்ன ஹாஸ்பிடல்ல சேர்த்ததுக்கு அப்புறம்தான் அந்த சிட்டி பையன் பூவரசியோட காதலனா நடிக்கிற விஷயம் எனக்கே தெரிஞ்சது. பூவரசி எங்கிட்ட இருந்தே உண்மைய மறைச்சிட்டா. அந்த வெறியிலதான் நான் பூவரசி, கீர்த்தி அப்புறம் அந்த சிட்டி பையன் மூணு பேரையும் தண்டிக்கலான்னு முடிவு பண்ண சக்திவேல் குடும்பத்தையும் இங்க வர சொன்ன. பூவரசிக்கும் அந்த சிட்டி பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ண. எல்லாம் இந்த கல்யாணம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் சக்திவேல் குடும்பத்தையும் தூக்கி எறிவேன். அந்த சிட்டி பையனையும் பூவரசி வாழ்க்கையிலிருந்தே தூக்கி எறிவேன். ஆனா அத்த, பூவரசி அந்த பையனை லவ் பண்ற மாதிரி நடிக்கல அத்த. அவ உண்மையாவே அந்த பையனை லவ் பண்றா அத்த. அது எனக்கும் தெரியும். சென்னையில பூவரசி அவனை லவ் பண்ணலங்கறதும் இதுக்கு முன்னாடி அவனை பார்த்தது இல்லங்கிறது கூட எனக்கு தெரியும். இங்க வந்ததுக்கு அப்புறம்தான் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அதே வேகத்துல அவனை கூடிய சீக்கிரமே மறந்துருவா. மறக்க வெப்ப. அதுக்கப்புறம் மாரிதுரைய கட்டி வைக்க வேண்டியதுதான். எனக்கு இந்த லவ் மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல. இதெல்லாம் அப்பாவுக்காக மட்டும்தான். அதனால இனிமே அவங்க எல்லார முன்னாடியும் நீயும் நடிக்கணும். மாரிதுரையையும் நடிக்க சொல்லு. எம்மாடியோ, நான் தான் வில்லின்னு நினைச்சேன். ஆனா நீ வில்லிக்கெல்லாம் வில்லிடி. மச்சான், நான் உன்னை சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டேன். சொல்லு. லவ்வுக்காக தாஜ்மஹால் கட்டலாம், ஆனா நீ உன் லவ்வுக்காக வேற பொண்ணு கழுத்துல தாலி கட்ட நினைக்கிறியே. மச்சி, உன் லைஃப்ல இந்த ரெண்டு பொண்ணுங்களை வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு கெத்தா சந்தோஷமா இருந்த தெரியுமாடா? இவளுக்கு வந்தாளுங்க உன் மன நிம்மதியில மண்ணனை ஊத்தி கொளுத்தி போட்டாளுங்க. டேய், இப்ப உன் வாழ்க்கையே திகு திகுன்னு கொழுந்து விட்டு எரியுது. டேய், இப்ப ஏன்டா எரியற விளக்குல எண்ணெய் ஊத்துற? நானே கடுப்புல இருக்கேன். நீ கடுப்புல இரு, இல்ல கவர்ச்சி நடிக்க இடுப்புல இரு. இப்ப அது பிரச்சனை இல்ல. ஆனா புடிச்ச பொண்ண நீ கழட்டி விட்டுட்டு காலம்புரா தாடி வச்சு சுத்தாத. வில்லேஜ் வாழை இலைக்காக சிட்டி சில்வர் பிளேட் தூக்கி போட்டுறத மச்சி. டேய், மொக்க படமா வாய் மூடிட்டு வாடா. இத எப்படி ஹேண்டில் பண்ணனும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அமைதியா வந்து என் கூட நில்லு. நான் ரொம்ப நாளாவே அமைதியா தான் இருந்துட்டு இருக்கேன் மச்சி. டேய், நீ இங்கே நில்லு, நான் கீர்த்தி போய் பார்த்துட்டு வந்துறேன். கீர்த்தி! கதிர், என்ன நீங்க கதவை தட்டிட்டு வர மாட்டீங்களா? ஏன் ரூம்க்கு எதுக்கு வந்தீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? யாராச்சும் பார்த்தா தப்பா நினைப்பாங்க. போங்க வெளிய. சூப்பர், ரொம்ப நல்லா நடிக்கிறேன். உன் ஃப்ரெண்டுக்காக காதல போட்டிருக்கிற கம்மல கழட்டி கொடுக்கற மாதிரி உன் காதல கழட்டி கொடுத்துட்டா ஓகே. அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல. காதலிச்ச என்னையே வாங்க போங்கன்னு கூப்பிடுற அளவுக்குலாம் ரொம்ப டூ மச்மா. ஓ, உங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ஆக போறனே, அதனால தான் இந்த ரெஸ்பெக்டா? கதிர், என்ன பேசுறீங்க? நடந்த எல்லாத்தையும் கிட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு அடுத்து நடக்க போறத பத்தி மட்டும் யோசிங்க. இனிமே உங்களுக்கு பூவரசி தான், பூவரசிக்கு நீங்க மட்டும் தான். அது எனக்கும் தெரியும் கீர்த்தி மேடம். உங்களுக்காக நீங்க ஒரு முடிவு எடுக்கும் போது எனக்காக நான் ஒரு முடிவு எடுக்க மாட்டேனா? என்ன பாக்குற, நீ சொன்ன மாதிரி நான் பூவரசியவே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவ உன்னை விட எனக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பா. எங்க அம்மாவுக்கு பூவரசிய ரொம்ப பிடிச்சு போச்சு. பூவரசி குடும்பத்துக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு? இதுக்கு மேலேயே நான் உங்ககிட்ட நியாயம் கேட்டு சுத்திக்கிட்டு இருந்தா என்னை விட முட்டாள் யாருமே இருக்க முடியாது. நான் எந்த குழப்பமும் இல்லாம சந்தோஷமா பூவரசியவே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீயும் வேற ஏதாவது ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா அவனையாச்சும் உனக்குன்னு வச்சுக்கோ. எவளாச்சும் உன் ஃப்ரெண்ட் அவன லவ் பண்றான்னு சொல்லி அவனை விட்டு கொடுத்துட்டு போயிடாத. ஏன்னா உன் தியாக குணத்துக்கு நோபல் பரிசு கொடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. கதிர், ப்ளீஸ் ஸ்டாப். போதும், நீங்க முதல்ல வெளில போங்க. பூவரசி ஃபேமிலில யாராவது பாத்திர போறாங்க.
அப்புறம் ரொம்ப தப்பா நினைப்பாங்க. போறேன் கீர்த்தி, என்னால உன் ஃப்ரெண்டோட வாழ்க்கை ஒண்ணு கெட்டு போகாது, பயப்படாது. நான் அவளை நல்லபடியா பாத்துக்கிறேன். நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்வோம். ஆனா இதெல்லாம் நடக்கணும்னா நீ என்னோட ஒரு கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும். கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் நீ என் கூடவே இருக்கணும். நான் பூவரசி கழுத்துல தாலி கட்டுறத என் பக்கத்துல இருந்து பாக்கணும். அப்பதான் ஃபீலிங்ஸ் கொள்றதோட வழி என்னன்னு உனக்கு புரியும். இதுக்கு நீ சம்மதிச்சு சத்தியம் பண்ணினா இந்த கல்யாணம் ஓஹோனு ஏன் ஜாம் ஜாம்னு நடக்கும், இல்லனா ரொம்ப கஷ்டம். கமான் கீர்த்தி, எனக்கு சத்தியம் பண்ணு. கீர்த்தி, என்னாச்சு? இது உங்க ஃப்ரெண்டோட வாழ்க்கை பிரச்சனமா? கொஞ்சம் சீக்கிரமா முடிவு பண்ணுங்க. என் லவ்வர நடிக்க கூட்டிட்டு வந்த கதிர, நான் உண்மையாவே காதலிக்கிறேன். உங்க கல்யாணம் நல்லபடியா முடியற வரைக்கும் நான் உங்க ரெண்டு பேர் பக்கத்துல தான் இருப்பேன். எங்கேயும் போக மாட்டேன். சத்தியம். சரி, நீங்க போங்க கதிர். யாராவது பாத்துற போறாங்க. போங்க கதிர், போங்க. டேய் மச்சான், நீ நிஜமாவே வேற லெவல் தான்டா. நீங்க ரெண்டு பேரும் பேசினது எல்லாத்தையும் கேட்டேன். பூவரசி கழுத்துல தாலி கட்டுற டைம்ல கீர்த்திய பக்கத்துல நிக்க வைக்கிறதுக்கு போட்டா பாரு ஒரு பிட்டு. அங்கதான் மச்சான் நீ நிக்கிற. டேய், ஃப்ரெண்ட்ஷிப்காக ஒரு பொண்ணு அவ்வளவு பண்ணும்போது காதலுக்காக ஒரு பையன் இது கூட பண்ணலாம்னு எப்படிடா? நானும் என் காதலும் எப்படின்றத அவளுக்கு நான் புரிய வைக்கணும்டா. வா போலாம். அது ரொம்ப நல்லா. அது நல்லா. எப்படி இருக்கு பத்மா? அக்கா, எல்லாமே சூப்பரா இருக்கு. இதெல்லாமே பூரசி போட்டானா ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஆமா, உங்க செலக்சன் எப்பவுமே சூப்பர். ரொம்ப நல்லா இருக்கு. சகல, இந்த ஆளுக்கு ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதும். ஏதாவது ஒரு பிட்ட போட்டு அண்ணிய கவுத்துறானே. என்ன புடவை எடுக்கவே இல்லையே முத்துவேலு. ஜவுளி கடைக்காரரு இன்னைக்கு மத்தியானம் தான் வீட்டுக்கு வர்றாரு. அப்படியே அள்ளி இறக்கிறாங்க. நம்ம கொடுத்து வச்சு அவ்வளவுதான். நம்ம கல்யாணத்துக்கு ஒரு நாய் சங்கிலி கூட கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரு அது வேணும். என்ன இங்க புலம்பிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, மாப்பிள்ளைக்கு உடையணம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டேன். இல்ல இல்ல, சைனா தான் ஒட்டியானு சகல உளர்றாரு. இல்ல சகல, அது கொஞ்சம் அகலமா இருக்கும். இது இது மெல்லிசா இருக்கும். அதான் வித்தியாசம். நீ சொன்ன மாதிரி செஞ்சிட்டேன்னு வையே, நீ கெத்துதான்டா. ஆமா ஆமா, நல்லா இருக்கு. இல்ல சகல, மச்சான் நீ இங்கே இரு, நான் அத்தை கிட்ட பேசிட்டு வரேன். என்னது, அத்தையா? ஆமாண்டா, கீர்த்தி கழுத்துல நான் தாலி கட்டுற வரைக்கும் பூவரசே தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இவங்க தாண்டா என் அத்தை. மாட்டினா மௌனை நீ செத்தடி. நான் ஏன்டா மாட்டிக்க போறேன்?
அவங்க கிட்ட எப்படி நடிக்கிறேன்னு ஓரமா நின்னு வேடிக்கை பாரு. இதுக்கு மேலே மாட ஓரமா போய் நிக்கணும்.